ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா, இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி இஷாந்த் சர்மாவுக்கு சரியான நேரத்தில் ஒரு ஐடியா கொடுத்து விக்கெட்டையும் வீழ்த்தியதற்கு ரொம்ப உதவிகரமாக இருந்திருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான மூன்று போட்டிகள் கொண்டு டெஸ்ட்டோட தொடங்கியிருக்கு. இதில் முதல் போட்டியில் இரண்டாவது நாளில் பார்த்தீங்கன்னா 20 ஓவர்கள் மிச்சம் இருந்துச்சு. அப்போது தென்னாப்பிரிக்கா அணி பேட்டிங் செய்து அந்த 20 ஓவருக்குள்ள 3 விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க. அதனைத் தொடர்ந்து மூன்றாவது நாள் ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அணியின் பவுமா பேட்டிங் செய்யும் போது இஷாந்த் சர்மா பந்து வீசினார். அப்போது விராட் கோலி வந்து இஷாந்த் சர்மா கிட்ட ஆலோசனை கொடுத்தாங்க. அதாவது இதற்கு முந்தைய பால் வீசியதைப் போலவே கொஞ்சம் அதிகமாக திரும்புவது போல, அதாவது இன்ஸ்விங் செஞ்சு அதை பாலை வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அடுத்த பாலே பார்த்தீங்கன்னா இஷாந்த் சர்மா அதே போல கொஞ்சம் அதிகமான இன்ஸ்விங் செஞ்சு போட அந்த பால்ல பவுமா LBW ஆகி வெளியேறிட்டாரு. விராட் கோலி ஆலோசனை கொடுத்த அடுத்த பால்லே இஷாந்த் சர்மா அபாரமா வீசி விக்கெட்டையும் வீழ்த்தினாரு. இது தொடர்பான வீடியோவை தற்போது BCCI அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டு கோலியை பாராட்டியிருக்காங்க. பொதுவா மகேந்திர சிங் தோனி அணியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் கேப்டனா இல்லைனாலும் கூட அவர் தான் வந்து பந்து வீச்சாளர்களுக்கு சரியான நேரத்தில் ஆலோசனை கொடுப்பாரு. அதே போல தற்போது விராட் கோலியும் தோனியை போலவே சரியான நேரத்தில் வந்து பவுலர்களுக்கு ஆலோசனை கொடுத்து விக்கெட்டை வீழ்த்துவதற்கு ரொம்ப உதவிகரமாக இருந்திருக்காரு. இதன் மூலமாகவே விராட் கோலி தற்போது ஒரு அனுபவம் வாய்ந்த கேப்டனாக உருவாகிட்டார் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.